ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருந்துருப்பீங்க, பட் ஆமாம் கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் சபரிமலைக்கு மாலை போடுறது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாலை போடுற இந்த டைமில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எங்கள் கூட இருக்க என்னோடய ஃப்ரெண்டு சுரேஷ் வந்து, அவர் வந்து குருசாமியாக இருக்கார், ஒரு 12 வருஷம் போயிருக்குன்ற மாதிரி என்னை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் 12 வருஷம் போயிருப்பார் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் கணக்கு வைக்கல. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கும்போது 12 இயர்ஸ் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட கேங்கில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். நான், சுரேஷ், சாய், அப்புறம் தியாக, ராஜா, 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே நம்மளோட சேனலில் வந்திருக்காங்க. நம்ம எங்கே போனாலும் அங்கே 5 பேருன்ற போகக்கூடிய ஆளுங்க தான் நாங்கள். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டைம் வந்து நாங்கள் 5 பேர் சேர்ந்து சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்துருக்கோம். நாங்கள் இதை பிளான் பண்ணி 5 பேராக போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நாங்கள் 5 பேர் சேர்ந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 5 பேர்த்தில் 2 பேர் ஆல்ரெடி மலைக்கு போயிருக்காங்க. தியாகவும் சுரேஷும் மலைக்கு போயிருக்காங்க. இப்போ நான், சாய் அண்டு வந்து ராஜா, 3 பேர் மட்டும்தான் நாங்கள் கன்னிசாமி. ஸோ அதனால் நாங்கள் என்ன வந்து நாங்கள் மலைக்கு நாங்கள் போனதில்லை, எங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். அதனால் என்ன வச்சு, நாங்கள் வந்து 41 நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நானும் ராஜா மட்டும்தான் நாங்கள் மாலை போட்டிருக்கோம், 2 பேர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை நாங்கள் மாலை போட்ட வீடியோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பட் நாங்கள் 3 பேருமே இந்த இடத்துல வந்து நாங்கள் கன்னிசாமின்றதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். சேலத்தில் தான் ஃபஸ்ட்டு மாலை போகணுன்ற ரீசனுக்காக இன்றைக்கி இந்த டைமில் வந்து நாங்கள் மாலை போடுறதுக்கு சேலத்தில் இருக்க சாஸ்தா நகர் ஐயப்பன் கோயில் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல மாலை போகலான்னு தான் இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் போகும்போது நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் போட்டுருக்கும் போது எல்லோரும் கேட்ட ஒரே ரீசன் என்னென்னா, டே 1 எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டே 1 வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டே 1 ஃபஸ்ட்டு டே நாங்கள் மாலை போடுறோம். போடுறதுக்கு முன்னாடி, மாலை போட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட நண்பன் வந்து சொல்லியிருக்கான். நாங்கள் வந்து அந்த சாஸ்தா நகர் ஐயப்பன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்ப வீடியோ கோசத்தான் மாலை போட்டுக்கலாம். இரு இரு என்ன தலையிட்டு இருக்கிறேன் காய்ஸ், நாங்களோட எங்களோட ஃபஸ்ட்டு சபரிமலையோட மாலை நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து கீப்பான கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சபரிமலை சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அவனுங்களும் வருவானுங்க, இவன் வருவான், அவன் வருவான், இன்னொருத்த சுரேஷ் ஒருத்தர் இருக்கான், அவனும் வருவான். எல்லாம் மாலை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் 5 பேரும் சபரிமலைக்கு போகிறதுக்காக இருக்கோம். ஸோ கீப்பான் சப்போர்ட் பண்ணுங்கள். சாமி சார், சாமி சார், சரணமய்யப்பா,
நீங்கள் வந்து நம்ம வீட்டில் நடந்த பூஜைகள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாருமே நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். ராஜா மட்டும் பழங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணுன்றதுக்காக அவங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். இதுக்கப்புறமேட்டு அங்கே நம்ம வீட்டு பூஜை முடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அடுத்த வீடியோ என்னென்னா, நாங்கள் ராஜா வீட்டில் நாங்கள் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம கூட இருக்கிற சுரேஷ் தான் இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. சரி, இந்த வீடியோவும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரணவையப்பா, who's that guy? ப்ரோ, எனக்கு கழுத்து இருக்குது ப்ரோ. பண்ணித்தரேன். ரெண்டு ஊட்டு மட்டும் அம்மாட்ட வாங்க சாமி. அப்படி இல்லை சாமி, அட்ஜஸ்ட் தான் சாமி, அட்ஜஸ்ட் தான் சாமி, ஊக்கு வெயிட் சாமி. நான் ஊக்கு ஸ்டாண்டெல்லாம் வைக்கக்கூடாது. நான் கீழே தான் தரையில் தான் வைக்கணுமா? தரையில் வச்சு தான் கும்பிடணும்டா. நிற்க மாட்டேங்குது சாமி. கீழே படுக்க வை சாமி, மாலையா அப்படியே பண்ணணுமா? அது போடு, அதுதான் கரெக்டு. உனக்கு வலிக்கும்னு சொல்லு சாமி, பண்ண கூட நான் சொல்ல விட்டேன். என்னாச்சு?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி வீட்டில் பண்ணும் போது ஒரு நாள் கருப்பாயிருச்சு இதுதான் அது சூப்பர் சரியா, அதெல்லாம் தப்புலாம் கிடையாது. அவங்க வீட்டில் இருக்க திருஷ்டி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சரியா. குடிகள் சாமி பூசாரி பூசாரி அமெரிக்க அதிபர் யாரு தெரியுமா? வணக்கம்ண்ணா, நான் வந்து கடை சூப்பர்ணும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே ஒன்னோட வீடியோ. நம்ம ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டதும் அப்புறம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணதும் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டில் பூஜை பண்ணதும் ஸோ மூணு இதுவுமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஷார்ட்ஸ் நீங்கள் கண்டினியூ பாருங்கள், நான் வீடியோ போட ஆரம்பிப்பேன். பெரிய வீடியோவும் நான் அப்பப்போ நான் உங்களுக்கு போடுறேன். பட் டோட்டல் 41 நாளோட விரதத்தோட வீடியோவும் உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் பெரிய வீடியோவும் நான் போடவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரோ வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஐயப்பன் மலைக்கு போகக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஆர் நீங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அதுதான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.